ராதே கிருஷ்ணா. இனிய கிருஷ்ண காலை பொழுது, பிளஸ்ஃபுல், லவபிள், வண்டர்ஃபுல் கிருஷ் மார்னிங். இலையுதிர் காலம், ஆட்டம். இந்த இலையுதிர் காலம் ரொம்ப அழகான ஒரு காலம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த காலம்லாம் ஒரு அழகு, ஒவ்வொரு காலமும் ஒரு அழகு வச்சுக்கோங்களேன். இலையுதிர் காலம் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு காலம். ஏன் அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாம், இந்த இலைகள் எல்லாம் அப்படியே உதுத்துடும். அப்படி உதுத்த பிறகு இந்த மரத்தில் ஒன்றுமே இருக்காது, மொட்டையாக இருக்கும் சரியா. ஆனால் இந்த இலைகளை உதிர்த்ததுனால தான் அந்த மரங்கள் வாழ முடிகிறது. ஒன்று, இந்த இலைகள் உதிர்க்கிறதுனால தான் புதியதான இலைகள், புதியதான பூக்கள், புதியதான பழங்கள், இதற்கெல்லாத்துக்குமான ஒரு வழிமுறை கிடைக்கிறது. நான் எப்பொழுதுமே ரொம்ப ரசிக்கிற ஒரு காலம். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் கற்றுக்க வேண்டிய காலம் இலையுதிர் காலம். அந்த காலத்தில் அது எல்லாத்தையும் இலை உதிர்க்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொரு நாளுமே ராத்திரி படுத்துக்கும் பொழுது இலையுதிர் காலம் போல எல்லாத்தையும் உதிர்த்துடுங்கோ. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, நல்லதோ கெட்டதோ, சரியோ தப்போ, நியாயமோ அநியாயமோ, லாபமோ நஷ்டமோ, எல்லாம் உதிர்த்துடுங்கோ. அப்போ காத்தால் புதுசாக அப்படி முளைச்சி வெள்ள வாங்கும். இன்னொன்று கவனித்து பார்த்துருக்கலா, இந்த இலையுதிர் காலத்தில் விழுந்த இலைகள் எல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கி அப்படியே உரமாயிடும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் உதிர்ந்த இலைகள் தான். இது அப்படியே நம்முடைய அனுபவத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறமே ஒழிய அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுதா? அதனால் நன்றன்று அன்றே மறப்பது நன்று. சில நினைவுகள், எதெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுறதோ, எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, எதெல்லாம் உங்களுடைய ஆனந்தத்தை கெடுக்கிறதோ, அதையெல்லாம் இலையுதிர் போல் அப்படி உதிர்த்துடுங்க. அது பத்திரமா பிடிச்சி வச்சுக்காதீங்க. மரங்கள் எவ்வளோ அழகாக உதிர்த்துட்டு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நாமும் இன்று முதல் புதியதாய் பிறப்போம், புதியதாய் தொடங்குவோம், புதியதாய் வாழ்வோம். ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.